ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டைகோஸ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மேக்ஸிமம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடுவோம், ஆனால் வீட்லேயே முட்டைகோஸை பயன்படுத்தி ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரியாணி புலாவ் கூட சைடிஸாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த முட்டைகோஸ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைகோஸ் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு முட்டைகோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். முட்டைகோஸை வந்து எந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கேரட் பீன்ஸ் துருவுற கட்டையில் கூட நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கலாம். 2 கப் முட்டைகோஸ் நமக்கு கிட்டத்தட்ட 350 கிராம் அளவு இருக்குது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவுக்கு பதில் நம்ம அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க, தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா முட்டைகோசை நல்லா தண்ணி விடும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா முட்டைகோஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் மஞ்சூரியன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 2 கப் முட்டைகோஸுக்கு நமக்கு 13-14 மஞ்சூரியன் அளவுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா முட்டைகோஸுமே சின்ன சின்னதாக உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோஸ் உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, ஒரு 70% சூடாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டைகோஸ் உருண்டைகள் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து மாவு சரிவர வெந்திருக்காது. எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சிடுச்சு, இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பப்புள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி அப்பப்போ கலந்துட்டே இருங்க, அப்போ தான் சுற்றியும் நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ நம்ம மஞ்சூரியன் உருண்டைகள் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆகிடுச்சு, பப்புள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மஞ்சூரியன் உருண்டைகளையுமே பொறிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இந்த உருண்டைகளை பொறிக்கிற போதே பாதி காலியாகிடும், குட்டீஸ் எல்லாம் எனக்கொன்று உனக்கொன்றுனு எடுத்துக்குவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம மஞ்சூரியனை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 4 பல் பூண்டு. அப்புறம் காரத்துக்கு 1 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் விதையெல்லாம் நீக்கிட்டு ஒன்று மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கிறேன். காரம் குறைவான பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. விதையெல்லாம் நீக்கிட்டு இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. இது இப்போ லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துடலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துட்டு இது லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது, ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட சின்னதாக 1 குடைமிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். குடைமிளகாய் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இது நான் வீட்டில் இருந்ததுனால சேர்க்கிறேன். சேர்த்துட்டு குடைமிளகாயும் லைட்டாக வதக்கிடலாம். வெங்காயமும் குடைமிளகாயும் அதிகம் வதங்கிடக்கூடாது, லைட்டாக அதனுடைய ஈரப்பதம் போக வதங்கிச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம சாஸை சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் 2 டீஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் மட்டும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், குறைவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக உப்பு. உப்பு சேர்க்கிற போது குறைவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாஸஸ்லேயே உப்பு இருக்கும். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திரினா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டைம் லைட்டாக வதக்கிடுங்க.
உங்ககிட்ட சாசஸ் இருந்துச்சுன்னா இது சேர்த்துக்கோங்க. ஒருவேளை சாசஸ் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி, கூடவே ஒரு லவங்கம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அதுலேயும் இந்த மஞ்சூரியன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற மஞ்சூரியன் உருண்டைகளை உள்ளா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த மஞ்சூரியன் வந்து ட்ரையாகவும் செய்யலாம், இல்லைன்னா செமி கிரேவியாகவும் செய்யலாம். நம்ம ட்ரையாக செஞ்சோம்னா பிரியாணி, புலாவ், இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இல்லை செமி கிரேவியாக செஞ்சோம்னாலும் சப்பாத்தி, நான், ரொட்டி இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கலந்து இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ சாசஸ் எல்லாம் மஞ்சூரியனில் நல்லா கோட் ஆகிடுச்சு. கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ணேன் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், இல்லைன்னா மல்லி இலைகள் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டைகோஸ் மஞ்சூரியன் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் முட்டைகோஸ் மஞ்சூரியன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.